ஒரு சதவீதத்தினர் மட்டுமே அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூற முடியும். முத்துக்கள் எதில் கரையும்? முத்துக்கள் வினிகரில் மட்டுமே கரையும். எந்த மலரின் தேநீர் சீன நாட்டினர் பருகுகின்றனர்? மல்லிகைப்பூ தேநீர் பருகுகின்றனர். தென்னாப்பிரிக்காவில் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யார்? நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா அவர்கள் எந்த சிறையில் எத்தனை ஆண்டு காலம் சிறைவாசம் இருந்தார்? 27 ஆண்டு காலம் சிறைவாசம் இருந்தார். இந்திய அரசு வழங்கும் பத்மஸ்ரீ விருது அந்த பத்ம என்கின்ற வார்த்தை எந்த பூவை குறிக்கும்? பத்ம என்கின்ற வார்த்தை தாமரை பூவை குறிக்கும். 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்கா மற்றும் நேச நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் பெயர் என்ன? கடன் குத்தகை ஒப்பந்தம், லேண்ட் லீஸ் அக்ரிமெண்ட். எந்த நாட்டில் முதல் உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது? மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் நடத்தப்பட்டது. சிரிப்பை பற்றி படிக்கும் படிப்பின் பெயர் என்ன? ஜெலட்டாலஜி. உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது? பாபிலோன். நீங்கள் 7 தங்கக்கட்டிகள் வைத்திருக்கிறீர்கள். அதில் ஒன்று போலியானது, மற்றவை விட எடை குறைவானதும் கூட. உங்களிடம் தராசு ஒன்று உள்ளது, அதை நீங்கள் 2 முறைதான் பயன்படுத்த முடியும். போலியான தங்கத்தை எப்படி கண்டறிவது? மூன்று தங்கக்கட்டிகளை தராசின் 2 பக்கத்திலும் வையுங்கள். அவை சமமாக இருந்தால் நீங்கள் தராசில் வைக்காத தங்கக்கட்டி போலி. இல்லையில் தராசில் எடை குறைவாக இருக்கும் 3 தங்கக்கட்டிகளை எடுங்கள். அதில் 2 தங்கக்கட்டிகளை எடுத்து தராசில் வையுங்கள். அது சமநிலைக்கு வந்தால் நீங்கள் வைக்காத தங்கக்கட்டி போலியானது. இல்லையில் தராசில் எது எடை குறைவாக உள்ளதோ அது போலியானது. உலகின் முதல் பெண் பிரதமர் யார்? உங்கள் பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். வீடியோ முழுவதும் பார்த்ததுக்கு நன்றி.